வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ என்பதனை எக்ஸ் மைனஸ் மூணால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியின் மதிப்பு, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எக்ஸ்க்கு மூணுன்னு கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு முக்கியமே இந்த இடத்துல தான். இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ, இப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு, சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் மூணு. அப்போ இங்கே கழித்தலாக இருந்தால் நம்ம கூட்டலாக மாற்றிக்கணும், கூட்டல் இருக்கும்போது நம்மளுக்கு கழித்தல் வரும், சரிங்களா? அது மட்டும் சின்ன வச்சுக்கிங்க. எக்ஸ் ஈக்குவல் மூணுன்னு சொல்லி நம்ம இங்கே கொடுக்கணும், சரிங்களா? நம்முடைய ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ. எக்ஸ் இருக்கிற இடத்துல மூணுன்னு வச்சுக்கலாம், மூணின் அடுக்கு மூணு ப்ளஸ் மூணின் அடுக்கு இரண்டு மைனஸ் ஏழு இன்ட்டு மூணு மைனஸ் மூணு, சரிங்களா? மூணின் அடுக்கு மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா 27, ஒரு மூணு மூணு, சரிங்களா? மூணின் அடுக்கு மூணு எப்படி எழுதுன்னா 3 × 3 × 3, சரிங்களா? அப்போ 3 × 3 9 9 × 3 27, 3 × 2 சரி, 3 × 2 9 − 21 − 3, சரிங்களா? இது வந்து நம்ம கூட்டினா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 − 24. அப்போ 36 − 24 என்ன கிடைக்குன்னா 12, சரிங்களா? அப்போ நம்முடைய போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இது நம்முடைய மீதி, மீதி எவ்வளோ கிடைக்கிது? 12 கிடைக்கிது, சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஷார்ட்கட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? இந்த இடத்துல 12 வருது, 12 அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன்சர் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 3 × 3 என்னன்னு தெரிஞ்சிடும், 3 × 2. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3, 4, 5 கேட்பாங்க. அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன வரைக்கும் தெரிஞ்சிடலாம், இந்த இடத்துல அதிகமாக கேட்குறது அதிகபட்சமே எக்ஸின் அடுக்கு 5 தான் கேட்பாங்க, எக்ஸின் அடுக்கு 5 தான் கேட்பாங்க. ஸோ 5 வரைக்கும் ஒவ்வொரு நம்பரும் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? 1 × 1 அது ஆல்ரெடி தெரியும், 2 × 1 2, 2 × 2 4, 2 × 3 8, 2 × 4 16, 2 × 5 32. இதேமாரி நீங்கள் 3 × 1, 4 × 1, 5 × 1, 6 × 1, 7 × 1 நீங்கள் 10 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்தமாரி சம்மில் வேறு மற்ற சம் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா?